வணக்கம், சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை கடையல் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை கடையல் அப்புறங்க முருங்கைக்கீரை ஒரு கட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அலசி தாங்க யூஸ் பண்ணணும். நான் ஆஞ்சி பூன்னு அலசில் ஆஞ்சி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூனு, 1 பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2 தக்காளி பழம், நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தாலும் 2 எடுத்துருக்கேன். 3 வரமிளகாய், 1 10 பல் பூண்டு தோலோடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம பருப்பையும் பச்சை மிளகாய் தக்காளி 3 வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் போடலங்க, நீங்கள் கடாயில் போட்டு வேக வைக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம பருப்பு 100 கிராம் பருப்பை நான் கழுவி எடுத்துருக்கேங்க. கழுவி போட்டுக்கலாங்க, இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி இந்த மாதிரி நான் 4 கீறிட்டேங்க, தக்காளி கீறி போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வெந்துடும். இது கூட பருப்பு பொங்கி வராத அளவுக்கு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பருப்பு பொங்கி வராமல் இருக்கும்போது அதுக்காக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறேன். இந்த பருப்பு வந்து நமக்கு 1/4 தான் வேகணுங்க. நான் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். அப்படியே இந்த பருப்பு வேகிறதுக்கு நமக்கு 15-20 நிமிஷம் ஆகுங்க. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா அதனுடைய கீரை டேஸ்ட் அது ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கடையில் வேக வச்சு கடைஞ்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் ஆகுங்க வேகட்டும். நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து கரெக்டாக 18 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்தோங்க, அந்தளவுக்கு வெந்தா போதுங்க. பாருங்கள் பருப்பு அந்தளவுக்கு பாருங்கள், 1/4 தான் வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு பாருங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கையால் இப்படி அழுத்தினாலே உடையுது பாருங்கள். நம்ம இதை நம்ம கடைஞ்சிக்கலாங்க. கடையை சரியாயிடும், ரொம்பவும் குழைய விட்டு கடையக்கூடாதுங்க பருப்பு. இந்தளவுக்கு 1/4 தான் வெந்தா போதும். இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. கீரையை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கலாங்க, எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா பருப்பில் நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வச்சனால பருப்பு பொங்கியே வரலைங்க. மூடி வச்சுருக்காங்க, அந்த நுரெல்லாம் கட்டவே இல்லை. நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சு. கீரை வந்து 1-2 கொதி வரணுங்க. அதுக்கப்புறம் 3 நிமிஷம் வெந்தால் போடுங்க. அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. நமக்கு அந்த பச்சை எல்லாம் கீரை கசந்துருங்க. நம்ம பச்சை பசேர்ன்ட்டு இருக்கும்போது எடுத்து கடைஞ்சிடணுங்க. அதிகபட்சம் 3 நிமிஷம் தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 கொதி வந்துருக்கு. அதுக்கப்புறம் கிண்டி நமக்கு வாசம் வரும், அந்த வாசம் கீரை வாசம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 2 நிமிஷங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்து கடைஞ்சிடலாங்க. இன்னும் 1 கொதி வரட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கரெக்டாக நமக்கு 3 நிமிஷம் நாங்கள் பாருங்கள். இந்தளவுக்கு வந்தால் போதும், பச்சை பச்சை சேர்ந்து இருக்கு பாருங்கள். நம்ம கீரையை நம்ம கையால் அப்படி அழுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை பாருங்கள், கையால் அப்படி கசக்கும்போது ஒரு மாதிரி கசருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாங்க. இப்போ எடுத்து நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சட்டியில் மாற்றிக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாரி இருந்தால் 1-2 நிமிஷம் ஆற விட்டு அரைங்க. நான் இப்போ சட்டியில் கடைய போகிறேன். பாருங்கள், நான் அந்த பருப்பு தண்ணியை வடிச்சிட்டேன். வடிச்சிக்கினா அதை மட்டும் கீரையில் நம்ம ஊற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி சட்டியில் வச்சு நான் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேங்க.
இந்த மாதிரி இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் வச்சு கடைச்சிங்க. மிக்சியில் ரொம்ப மழமழன்னு அரைக்காதுன்னா ரெண்டு ஓட்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. நான் கடைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் பிக்கேரிக்கு தேவையான பொருளை தாளிச்சிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி கீரையை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சட்டியில். பாருங்கள் இப்போ இதில் தாளித்து குட்டி மறுபடியும் கடையணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு போட்டது அப்புறம் மூணு மரம் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சவரணுங்க மிளகாய் சவரட்டும். பாருங்க 10 பல்லு பூண்டு நல்லா தோலோட நசுக்கி வச்சுருக்கேன். தோலோட போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணி கீரையோட சேர்த்து இப்போ கீரை விட இந்த சட்டியில் கொட்டிக்கலாங்க. இந்த தாளிச்சு வச்சதை இதில் கொட்டிக்கலாங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்டியோட சேர்த்து நல்லா அந்த தாளிச்சு வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி கடைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பாருங்கள். நமக்கு கீரை பருப்பு எல்லாம் போட்டது கரெக்டாக இருக்க பாருங்க அளவு. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் நம்ம வடித்து வச்ச பருப்பு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி பாருங்கள். நம்மளுடைய பருப்பு கீரை பருப்பு கடையல் முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடியாக வச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சொன்ன அளவுகளோடு செய்யுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.